உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சிம்பிள் கயல், எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு நல்லா தெரியும். அதை சிறப்பா செஞ்சுட்டு பணத்தை வாங்கிக்கோ. ஒரு வாரம் சம்பளம் என்ன? நான் ஒரு மாசம் சம்பளத்தையே தூக்கி தரேன், வச்சுக்கோ. டீல் ஓகேவா? என்ன கையில் யோசிக்கிற? உன் பட்டு கையால அடிக்கணும்னு தோணுதா? செருப்ப கழட்டி அடிக்கணும்னு தோணுது. அடிக்கட்டா? இன்னும் கொஞ்ச நாள் தான் கையால் என் டார்ச்சரை தாங்க முடியாம நீயே வந்து என் கைய பிடிச்சு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போவ பாரு. என்னாச்சு, ஏன் ஓடி வர? அது டீன், டீனோ உடனடியா வர சொன்னாரு. என்னையா? ஆமா, சீக்கிரம் வா, நம்ம போலாம். எதுக்குடி என்ன கூப்பிட்டாரு? எதுக்குன்னா எனக்கு தெரியல கயல், ஆனா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. வா போலாம். என்ன கயல் யோசிக்கிற? வா வா போல வா. May I come in, sir? வாங்க வாங்க கயல். சார், நீங்க என்ன வர சொன்னதா ரம்யா சொன்னாங்க சார். என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம கண்ணு முன்னாடி நடந்ததை வச்சு நான் ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கயல். ஐயோ சார், நீங்க ஏன் சார் என்கிட்ட சாரி கேக்குறீங்க? இல்ல கயல், தப்பு பண்ணா யாரு வேணும்னாலும் யார்கிட்ட வேணும்னாலும் சாரி கேட்கலாம், அது தப்பே இல்ல. கயல், நான் உங்களை 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிருந்தேன் இல்லையா, அத நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். போங்க, நீங்க போய் டியூட்டியை கண்டினியூ பண்ணுங்க. சார், உங்களை மாதிரி ஒரு நல்ல ஸ்டாஃப பனிஷ் பண்ணிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு கயல். நீங்க போய் உங்க டியூட்டியை பாருங்க, இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். போங்க. இல்ல சார், அது நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சஸ்பென்ஷன் கத்துனாரு, இப்ப கூலா போய் வேலைய பாருன்னு சொல்றாரு. இடையில என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும் தானே நினைக்கிறீங்க? ஆமா சார். உங்களை திட்டிட்டு வந்த பிறகு உங்க ஃப்ரெண்டு எழில் என்ன பார்க்க வந்தாரு. Excuse me, sir. நீங்க இன்னும் கிளம்பலையா? கிளம்புறேன் சார். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன சொல்லுங்க, என்ன விஷயம் சார்? நீங்க அவசரப்பட்டு கயல ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி கயல் மேல எந்த தப்பும் இல்லை சார். சொல்ல போனா தப்பு பண்ணது நான் தான் சார். என்னது, என்ன சொல்றீங்க சார்?
கையில் கோவப்பட்டு கத்துனதுக்கு காரணம் நான் தான் சார். ஆனா உங்க அம்மா கையில் ஏதோ உங்ககிட்ட தப்பா பழகினதா சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதெல்லாம் பச்சை போய் சார். கையில் மேல இருக்கிற கோவத்துல என் அம்மாவோட பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க சார். நானும் கையிலும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு தெரியல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் படிப்படியா எனக்குள்ள காதலா மாறிடுச்சு சார். ரொம்ப வருஷமா என் காதலை கையில் கிட்ட சொல்லாம மறைச்சிருந்தேன்னா, சமீபத்துல ஒரு சூழ்நிலையில என் காதலை கையில் கிட்ட சொல்லிட்டேன். அதுல இருந்து என்னவ முழுசா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா கையில் என்ன ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறா. நான் கையில லவ் பண்றது என் அம்மாவுக்கு பிடிக்கல சார். காரணம், அவ சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு, அதனால அவங்க கையில் மேல எக்கத்தப்ப ஏதாச்சும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகவும் நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கணும்னு தான் அவ நான் இருந்த வார்டுக்குள்ளேயே வந்தா சார். அப்ப அவ வரத நான் கவனிக்காம ஃப்ரெண்ட் கிட்ட கையில லவ் பண்ணவக்க என்னெல்லாம் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தேன். அத கையில் கேட்டுட்டா. அந்த டென்ஷன்ல தான் சார் அவ என்ன திட்டிட்டு இருந்தா. நான் பண்ண காரியத்துக்கு அவ ஒரு ஃப்ரெண்டா தான் என் மேல உரிமையா கோபப்பட்டாலே தவிர, உங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸா அவ பேசல. நாம ஒருத்தவங்கள நம்புறோம், அவங்க நமக்கு துரோகம் பண்ணா கோபம் வரதானே சார் செய்யும். கண்டிப்பா கோபம் வரத்தான் செய்யும். அதான் சார் இங்க நடந்தது. கையில பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது துரோகம், அதுல வந்ததுதான் அந்த கோவம் சார். அதனாலதான் என்னவ திட்டினாலே தவிர வேற எந்த காரணமும் இல்லை சார்.